அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துகு ஹாய் விவோஸ் வெல்கம் டு அச்சு ட்ரீம்ஸ் இன்றைக்கி நாம் மீதமான சாதத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த ஸ்வீட் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நல்லாவும் வந்திருக்கு நான் வந்து மீதமான சாதம் வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அதுக்கும் வந்து ஒரு கால் கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன் பால் தேவைக்கு தான் நாம் ஆட் பண்ண போகிறோம் அதே மாதிரி சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு வந்து அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பில் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தான் நம்ம வந்து சாதம் சேர்க்க போகிறனால ஒரு ஏலக்காய் நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்புறம் நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டிலையே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கீ ஸோ இப்போ நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கீயோட ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நாம் ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது நான் வந்து கடாயை வந்து நல்லா சூடாக்கியிருக்கேன் கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வளர்க்கும் போல் நான் ஏலக்காய் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் வந்து அதை வந்து உள்ளே விதை தனியாக தோல் தனியாக நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பே நாம் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் வந்து கொஞ்சம் இலகட்டும் ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய வந்து பாலோ தண்ணியும் ஆட் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து குக்கான ரைஸு ஸோ வந்து சுகர் வந்து கொஞ்சம் இலகட்டும் இலகுனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துறேன் இதில் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாலும் சர்க்கரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து கரைஞ்சி கொதிக்கிது அதில் நாம் வந்து எடுத்து வச்சிருக்க ஃபுட் கலரை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெட் கலர் அல்லது ஆரஞ்சு ஃபுட் கலர் கூடி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க நல்ல இதெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலறிடுங்க ஏன்னா பால் சேர்த்துருக்கனால அந்த தண்ணீரோட அந்த தன்மை இருக்கும் அந்த பாலோட தன்மையெல்லாம் அந்த ரைஸில் வந்து சேர்ற வரைக்கும் நல்லா நாம் வந்து கிளறி எடுத்துடணும் ட்ரை ஆகணும் ஸோ அது வரைக்கும் நாம் வந்து நல்லா கிளறி எடுத்துடலாம் இடையில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி கிளறிக்கிறேன் இப்போ நல்லா ட்ரை ஆயிருச்சு நாம் ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் வந்து ஆறுனதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம் லட்டு எப்படி நம்ம மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நாம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் மீதமான சாதத்தில் சூப்பரான ஸ்வீட் வந்து நாம் ரெடி பண்ணிட்டோம் மீதமான சாதம் இருந்ததுன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் நாம் பயன்படுத்துவோம் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி பழைய சாதமாக குடிப்போம் இல்லைன்னா சுடுகஞ்சி கூடியும் அதில் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சாதம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் குழந்தைங்களும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் கொடுத்து எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்படிக்கு உங்கள் சகோதரி